இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். லாக்டவுன் காலத்தில் சில தளர்வுகளை அரசாங்கம் அறிவிக்கலாம். லாக்டவுன் முழு முடக்க அமலாக்கத்தை காலவரையின்றி நீட்டிக்க அரசாங்கம் இன்று முடிவு செய்த போதிலும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினருக்கு அரசாங்கம் சில தளர்வுகளை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் உணவகங்கள் மற்றும் சாப்பாட்டு கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை திறக்கப்படுவதற்கு தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி அளித்துள்ளது. தற்போதைய லாக்டவுன் அமலாக்கத்தில் இதுநாள் வரை உணவகங்கள் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாளை ஜூன் 28ஆம் தேதி முதல் உணவகங்கள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்துள்ளார். இதேபோன்று மக்களின் அத்தியாவசிய சேவையாக கருதப்படக்கூடிய மேலும் சில பொருளாதார துறைகள் திறக்கப்படுவதற்கு 2-1 நாளில் சில அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூமி புத்ரா மருத்துவ பட்டதாரிகளை அரசாங்க மருத்துவர்களாக நிரந்தர பணிக்கு அமர்த்துவது தொடர்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் கடும் கண்டனத்திற்கு ஆளான சுகாதார அமைச்சு இன்று மாலையில் திடீர் பல்டி அடித்துள்ளது. பூமி புத்ரா மருத்துவ பட்டதாரிகள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்று மலேசிய இஸ்லாம் மருத்துவர் சங்கமும் பொது சுகாதார மருத்துவர் சங்கமும் விடுத்துள்ள கோரிக்கையை கவனத்தில் கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஆதாம் பாபா உறுதியளித்திருந்தார். சுகாதாரத்துறை அமைச்சரின் இந்த கருத்துக்கு மலேசிய மருத்துவர் சங்கம் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததை தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் சுகாதார அமைச்சு தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளது. அரசாங்க மருத்துவமனைகளில் இன வாரியாக மருத்துவர்களை நியமிப்பது சுகாதார அமைச்சின் நிலைப்பாடு அல்ல என்று அதன் தலைமைச் செயலாளர் முகமது ஷஃபிக் அப்துல்லா விளக்கமளித்துள்ளார். கடந்த ஜூன் 23ஆம் தேதி சுகாதார அமைச்சர் டாக்டர் ஆதாம் பாபா வெளியிட்ட அறிக்கையில் முதல் பத்தி குழப்பத்தையும் தவறான விளக்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பது இந்த குளறுபடிகளுக்கு காரணமாகும் என்று முகமது ஷஃபிக் குறிப்பிட்டார். எனவேதான் சுகாதார அமைச்சின் சார்பில் இந்த விளக்கத்தை அளிக்க வேண்டியுள்ளதாக முகமது ஷஃபிக் தெரிவித்தார். மருத்துவ படிகளுக்கு தகுதி அடிப்படையில்தான் மனுதாரர்கள் சேர்க்கப்படுவார்களே தவிர இன அடிப்படையில் அல்ல என்று அவர் விளக்கமளித்துள்ளார். லாக்டவுன் முழு முடக்கம் நீட்டிக்கப்படுவதாக அரசாங்கம் கடைசி நேரத்தில் அறிவித்திருப்பது வணிகர்களை பெரும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருப்பதாக முன்னாள் வாணிப தொழில்துறை அமைச்சர் ரஃபிடா அசீஸ் தெரிவித்துள்ளார். லாக்டவுன் நீட்டிக்கப்படுமா அல்லது முடிவுக்கு கொண்டு வரப்படுமா என்று அதன் காலக்கெடு முடிவடைவதற்கு 2-3 தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் லாக்டவுன் காலக்கெடு நாளை 28ஆம் தேதி முடிவடையவிருக்கும் வேளையில் அது முடிவுக்கு கொண்டு வரப்படுமா அல்லது நீட்டிக்கப்படுமா என்ற குழப்பத்தில் எந்த ஒரு முன் ஏற்பாட்டையும் செய்யாமல் இருந்த வணிகர்கள் திடீரென்று லாக்டவுன் கால வரையின்றி நீட்டிக்கப்பட்டிருப்பது அவர்களை பல்வேறு சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளதாக ரஃபிடா அசீஸ் தெரிவித்துள்ளார். லாக்டவுன் முழு முடக்கம் கால வரையின்றி நீட்டிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய உதவி திட்டங்கள் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியிருக்கும் என்று பிரதமர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் அறிவித்துள்ளார். இந்த உதவி திட்டம் நாளை திங்கட்கிழமை அல்லது மறுநாள் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். B40, M40 தரப்பினர் மற்றும் தகுதியுள்ள T20 தரப்பினர், சிறு வணிகர்கள் என பல்வேறு தரப்பினரை இது உள்ளடக்க இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வங்கிக் கடனை ஒத்திவைக்கும் மொரட்டோரியம் சலுகை இதில் முதன்மையாக அமைந்திருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் ஸ்தாபாக் தமான் மெலாவத்தியில் உள்ள பல் கிளினிக் ஒன்றில் நேற்று கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 மணி நேரத்தில் 2 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் 30 மற்றும் 32 வயதுடைய 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக நம்பப்படும் மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருவதாக வங்சா மாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரண்டன் அசாரி அபுசமா தெரிவித்தார். பாராங்கை ஆயுதமாக ஏந்திய அக்கொள்ளையர்கள் முகப்பிட பணியாளரை மடக்கி சுமார் 10,000 வெள்ளியை கொள்ளையிட்டுள்ளதாக அசாரி அபுசமா குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் போலீஸ் பயிற்றுனர் ஒருவர் பெண் பயிற்சி போலீஸ்காரரை நோக்கி ஆபாச சைகை காட்டியது தொடர்பில் அந்த போலீஸ் பயிற்றுனர் அலுவலக பணிகளுக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளார் என்று புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது.
அந்த போலீஸ் பயிற்றுனருக்கு எதிராக தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையக நிர்வாக இயக்குநர் டத்தோ ஜைனி ஜாஸ் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள போலீஸ் பயிற்சி மையமான புலா போலில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் தோற்றத்தை சீர்குலைக்கக்கூடிய இதுபோன்ற நடவடிக்கைகளை புக்கிட்டமான் கடுமையாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 5,586 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் மரண எண்ணிக்கை 60 பதிவாகி உள்ளதாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 734,048 பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மொத்த மரண எண்ணிக்கை 4,944 உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்றாட பூஜையில் இறைவனின் புகழ் மணக்க தீமையெனும் இருள் நீங்கிட பாரம்பரிய மிக்க தயாரிப்பான அல்பானா ஸ்ரீ ஜோதியின் அகர்பத்திகள் மற்றும் சாம்பிராணிகள் மலேசியாவின் அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். நாடாளுமன்றம் உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்று மாமன்னர் விடுத்துள்ள கோரிக்கைக்கு முரண்பாடான கருத்தை தெரிவித்துள்ள சட்டத்துறை தலைவர் தன்ஸ்ரீ இட்ரூஸ் ஹாரூன் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பக்காத்தான் ஹரப்பான் தலைவர் மன்றம் இன்று கோரிக்கை விடுத்துள்ளது. அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில்தான் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு மாமன்னர் உத்தரவிட முடியும் என்று வெளிப்படையாக ஒரு அறிக்கையை சட்டத்துறை தலைவர் இட்ரூஸ் ஹாரூன் வெளியிட்டிருப்பதன் மூலம் அவர் அரண்மனையை அவமதித்துள்ளார் என்று பக்காத்தான் ஹரப்பான் தலைவர் மன்றம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பேராக் மாநில பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவராக முன்னாள் பிரதமர் துறை அமைச்சர் முஜாஹித் யூசுப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பேராக் மாநில முன்னாள் மந்திரி பசார் அகமத் ஃபைசால் அசுமு விட்டு சென்ற அந்த பதவிக்கு அமானா கட்சியைச் சேர்ந்த முஜாஹித் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக பேராக் மாநில பக்காத்தான் ஹரப்பான் அறிவித்துள்ளது. பேராக் பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவர்களான ஜாசேகாவின் மாநில தலைவர் நா கோர்மீன், அமானா கட்சியின் மாநில தலைவர் அஸ்முனி அபி மற்றும் பிகேஆர் மாநில தலைவர் ஃபாசா வஃபா சல்வடோர் ஆகியோர் பேராக் மாநில உதவி தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் மாநில கூட்டணியின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கூட்டரசு பிரதேச துணை அமைச்சரும் சிகாமாட் எம்பியுமான டத்தஸ்ரீ எக்மன் சந்தாரா பெசாத்து கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுவதை இன்று மறுத்துள்ளார். பிரதமர் தன்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தலைமையிலான பெசாத்து கட்சியில் தாம் தொடர்ந்து அங்கம் வகித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெசாத்து கட்சியிலிருந்து விலகிவிட்டதைப் போல மலிவான அரசியல் விளம்பரத்தை தேடுவதற்கு தமக்கு நேரம் இல்லை என்று எட்மன் சந்தாரா தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகள் எஸ்ஓபி நடைமுறைகளை தொடர்ந்து மீறி வருவதை அனுமதிப்போமானால் தேசிய மீட்சி திட்டத்தின் முதலாவது கட்டத்திலிருந்து நாடு நகர முடியாது என்று ஜொஹூர் முன்னாள் மந்திரி பசார் காலித் நோர்டின் இன்று எச்சரித்துள்ளார். நாடு கொரோனாவிலிருந்து மீள்வதற்கு பிரதமர் 4 கட்ட அம்சங்களை கொண்ட தேசிய மீட்சி திட்டத்தை அறிவித்துள்ளார். தற்போது எஸ்ஓபி நடைமுறைகளை மீறுகின்றவர்களில் அதிகமானோர் மக்கள் அல்ல என்றும் மாறாக தொழிற்சாலைகள் என்றும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார். நாளை திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அரசாங்கம் அறிவிக்கவிருக்கும் உதவி திட்டங்கள் யாவும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமல்படுத்தப்பட்ட முதலாவது எம்சிஓ உத்தரவு காலத்தில் வழங்கப்பட்ட சலுகைகளைப் போல் இருக்கும் என்று நிதியமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு முதலாவது உதவி திட்டத்தில் மக்கள் எத்தகைய நிதி உதவி திட்டங்களை பெற்றார்களோ அதே போன்ற நிதி உதவியையும் இந்த லாக்டவுன் முழு முடக்க காலத்தில் பெறுவார்கள் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். கொரோனா தர செயல்பாட்டு விதிமுறைகளை மீறியதற்காக பிரிட்டனின் சுகாதார அமைச்சர் மார்க் ஹான்காக் பதவி விலகினார். பெண் உதவியாளர் ஒருவரை தனது அலுவலகத்தில் வைத்து முத்தமிடும் படம் ஒன்று உள்ளூர் பத்திரிகை ஒன்றில் வெளியானதை அடுத்து அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். எனினும் தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்குதலினால் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தாம் பதவி விலகுவதாகவும் தனது பதவி விலகல் கடிதத்தை பிரதமருக்கு தாம் அனுப்பிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது என்று முன்னாள் பிரதமர் டொமினிக் கம்மிங்ஸ் அரசாங்கத்தையும் ஹான்காக்கையும் தொடர்ந்து சாடி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
சிங்கப்பூரில் கொரோனா பெருந்தொற்றால் 84 வயது முதியவர் ஒருவர் மரணமுற்றார். இது அந்நாட்டின் 36th மரணம் என்று அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை அந்நாட்டில் மொத்தம் 62,530 கொரோனா தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 62,181 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய வேளையில் 143 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாகவும், 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அங்கு 39 கொரோனா திரள்கள் உருவாகி இருப்பதாகவும், புக்கிட் மேரா உணவு மையத்தில் மட்டும் 89 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யூரோ 2020 கால்பந்து விளையாட்டில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெற்றன. அதிகாலை 12 மணிக்கு நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் டென்மார்க் தேசிய அணி வேல்ஸ் தேசிய அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. அதிகாலை நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் இத்தாலி தேசிய அணி வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் ஆஸ்திரியா தேசிய அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. 90 நிமிடங்கள் வரை 2 குழுக்களுமே கோல் எதுவும் புகுத்தாமல் சுழியும் என்ற சமநிலையில் இருந்ததால் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு ஹாலந்து தேசிய அணி செக் குடியரசை சந்திக்கும் வேளையில் அதிகாலை 3 மணிக்கு பெல்ஜியம் தேசிய அணி போர்ச்சுகல் தேசிய அணியை சந்திக்கிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சம், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டாக்டர் ஸ்ரீ ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.